ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு ஃபர்ஜூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைத்தண்டு பொரியல். வாங்க, அதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றுறேன். கடுகு போட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம சீரகம் சேர்த்துறோம். சீரகம் சேர்த்தது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துறோம். பச்சை மிளகாய் நான் இது ரொம்ப காரம் இருக்கனால ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. உளுந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு உளுந்து சேர்த்துங்க. நான் முழு உளுந்து சேர்த்துருக்கேன். அப்புறம் வெங்காயம், வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடும். உளுந்து சீரகம் எல்லாமே நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் ஒரு தண்ணி ஊற்றுங்க. ஒரு 200 ml தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு நம்ம கழுவி வச்சுருக்க பாசிப்பருப்பை வந்து போட்டுருங்க. போட்டு அது வேகிற அளவுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றி வேக வைங்க. மஞ்சத்தூளும் போடுங்க. மஞ்சத்தூள் போட்டுட்டு பருப்பு நல்லா மசிஞ்சு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வாழைத்தண்டை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்த வாழைத்தண்டு அதை நான் கட் பண்ணி இந்த மாதிரி கியூப் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். இதில் நார் நாராக வரும். வாழைத்தண்டில் வந்து நாரை வந்து நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு தான் யூஸ் பண்ணும். இது க்ளீன் பண்ணுறது நான் சொல்கிறேன் இன்னொரு வீடியோவில். இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துடணும். நம்ம எடுத்துட்டு யூஸ் பண்ணணும். நான் நல்லா க்ளீன் பண்ணி கியூபாக கட் பண்ணி வச்சுட்டேன். இதை வந்து நம்ம வாரத்தில் 2 முறையாவது சாப்பிட்றணும். வாழைத்தண்டு ரொம்ப நல்லது. இப்போ நல்லா க்ளீன் பண்ணி வச்சதை வந்து வடிகட்டி மோரில் போட்டு வச்சுருந்தேன். மோரில் போட்டிங்கன்னா கருக்காது. ஆனால் நம்ம உடனே செய்கிறதுனால அவ்வளோவா கருக்காது. வெறும் தண்ணியிலே ஊற்றலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. வாழைத்தண்டு மட்டும் வாங்கினவனையும் உடனே நம்ம இது பண்ணிடணும். இப்போ பருப்பு வந்து நல்லா மலர்ந்து வந்துருச்சு. நல்லா உங்களுக்கு தெரியும், நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம இது கட் பண்ணுறதுக்குள்ளே இப்போ வாழைத்தண்டு ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வாழைத்தண்டு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுங்க. மூடி போட்டு ஒரு 1/4 பதம் வரணும் வாழைத்தண்டு வெந்ததுக்கு. இதுக்கப்புறம் இன்னொரு இன்க்ரீடியன் நம்ம சேர்த்த போகிறோம் வாழைத்தண்டுக்கு. அதுதான் ரொம்ப சுவை தரக்கூடிய இன்க்ரீடியன்ஸு. வாழைத்தண்டு கூட சேர்த்து செய்யணும். இப்போ நல்லா 1/4 பதத்தில் வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு 1/2 டம்ளர் பால் ஊற்றுறேன். இந்த 1/2 டம்ளர் பால் ஊற்றி வேக வைக்கும்போது உங்களுக்கு வாழைத்தண்டு நல்லா மசிஞ்சு நல்லா கிரேவியாக வரும். இது சாம்பார் சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வெறும் சாப்பாடு கூட இது வச்சு சாப்பிட்டாலே இதே போதும். நம்மளுக்கு குழம்பெல்லாம் தேவைப்படாது. பால் ஊற்றும்போது அந்த ஸ்வீட்னஸோடு உங்களுக்கு வாழைத்தண்டு வந்து சாப்பிட்ட ஃபீலே இருக்காது. அந்த துவப்பு தன்மையெல்லாம் இருக்காது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா தலை தலை தலைன்னு நம்ம கொதிக்க விட்டு அந்த பால்லையே கொஞ்சம் நேரம் வேகணும். மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. பால் ஊற்றுனப்போ கொஞ்சம் சிம்லே வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பால் வந்து நம்மளுக்கு அடி பிடிக்கும். சிம்மில் வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கேன். நான் 1/2 மூடி தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். அதை வந்து போட்டுருங்க. கடைசியாக துருவி போடும்போது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். நான் கொஞ்சம் பெருசு பெருசாகவே கொஞ்சம் தேங்காய் சேர்த்துருக்கேன். கடிக்க நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.